அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நாம் பேரடைவு என்ற தலைப்பிலே ஆறாம் திருமுறையிலே உள்ள பாடல்கள் 10 தொடர்ந்து ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு ஒரு பாடல், களிப்பொடு மகனே அருள் ஒளி திருவை கடிகை ஓர் இரண்டரை அதனில் ஒளிப்பிலாது உலகம் முழுவதும் அறிய உனக்கு நன்மணம் புரிவிப்பாம் அளிப்புறு மகிழ்வால் மங்களக்கோலம் அணிபெற புனைக நீ விரைந்தே வெளிப்பட உரைத்தாம் என்றனர் மன்றில் விளங்கு மெய்ப்பொருள் இறையவரே. அதுதான் இந்த பாடல். களிப்பொடு மகனே, களிப்பொடு மகனே என்றால் என்னுடைய இனிமை நிறைந்த மகனே என்று பொருள். களிப்போடு இருக்கின்ற, மகிழ்வோடு இருக்கின்ற மகனே, உனக்கு அருள் ஒளி திருவை, அருள் ஒளி திரு என்ற இந்த தெய்வப் பெண்ணை, அருட்பெண்ணை, கடிகை ஓர் இரண்டரை அதனில், இரண்டரை கடிகை நேரத்திலே, ஒரு மணி நேரத்திலே ஒளிப்பிலாது, ஒளிவு மறைவு இல்லாமல், இது ஏதோ ஜீவசமாதி அடைவது மாதிரி போய் உள்ளே புகுந்துகிறது கிடையாது. மரணமில்லா பெருவாழ்வு, எல்லோரும் பார்த்திருக்க நடப்பது, தன்னுடைய உடலையே மறைத்து கொள்வது, எப்பொழுது வேண்டுமோ வெளிப்பட காண்பிப்பது, இப்படி நடக்க வேண்டுமென்றால் இங்கே இருந்தே இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் என் கோவே துன்றுமல வெம்மாயை அற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று வள்ளல் பெருமான் ஒரு பாடலில் சொல்லியிருப்பார். அந்த சும்மா இருக்கும் சுகம் இருக்கிறதே, அங்கே இருந்து கொண்டிருந்தாலே அந்த வெளிக்குள் வெளிகடந்து, இந்த வெளிக்குள் வெளிகடந்து வெளிகடந்தால்தான் இந்த சும்மா இருக்கும் சுகம் கிடைக்கும். அப்போ இந்த வெளிக்குள் வெளிகடக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, வெம்மாயை அற்று, இந்த மாயையை அற்று விட்டால்தான், மாயையை அறுத்து விட்டால்தான், மாயையை போக்கிவிட்டால்தான் இந்த வெளிக்குள் வெளியை கடக்க முடியும். அங்கே போனால் சும்மா இருக்கலாம், அங்கிருந்து எல்லோருக்கும் அருள் புரியலாம், அங்கிருந்தபடியே யார் யாருக்கு என்ன தேவையோ அத்தனையும் கேட்காமலேயே செய்ய முடியும் என்பதைத்தான் இதிலே அருளொளி திருவை கடிகை ஓர் இரண்டரை அதனில் ஒளிப்பிலாது ஒளிவு மறைவு இல்லாமல் வெளிப்படையாக உலகம் முழுவதும் அறிய, இந்த உலகத்து மக்களெல்லாம் ஜாதி மதம் நாடு மொழி இனம் இந்த வேறுபாடுகளையெல்லாம் கடந்து உலகம் முழுவதும் அறிய உனக்கு நன்மணம் புரிவிப்பான், நான் உனக்கு இந்த அருமையான நல்ல மனத்தை, திருமணத்தை செய்து வைக்கப் போகிறேன். யாரோடு என்றால் அருள் திரு, அருள் ஒளி திரு என்ற அந்த மங்கையை உனக்கு திருமணம் செய்து வைக்கப் போகிறேன், வெளிப்படையாக செய்து வைக்கப் போகிறேன், ஒளிவு மறைவில்லாமல் செய்து வைக்கப் போகிறேன், இந்த உலகம் முழுக்க அறியக்கூடிய வகையிலே செய்து வைக்கப் போகிறேன். அளிப்புறு மகிழ்வால் மங்கள, இந்த செய்தியை நீ கேட்ட உடனேயே இந்த மகிழ்ச்சிகரமான இந்த நேரத்தில் மகிழ்வால், இந்த மகிழ்ச்சியோடு இருக்கின்ற இந்த தருணத்தில் மங்களக்கோலம் அணிபெற புனைக நீ விரைந்தே, போன நேற்றைக்கும் விரைந்தே என்று தான் பாடலில் அவசரப்படுத்தியிருப்பார் இறைவன். இதிலேயும் உன்னுடைய மகிழ்ச்சியால் மங்களக்கோலம் அணிபெற, அணிபெற எனைத்தான் என்று, ஆன்ற சன்மார்க்கம் அணிபெற எனைத்தான் ஈன்றமுது அளித்த எந்தனி தாயே என்று வள்ளல் பெருமான் அகவலிலே குறிப்பிடுவார். ஆன்ற சன்மார்க்கம் என்ற முந்தைய சன்மார்க்கத்தை இன்னும் சிறப்பாக, ஏற்கனவே சிறப்பானதுதான் சன்மார்க்கம் என்றாலும் இருந்தாலும் அதிலேயும் சிறு குறை இருக்கிறது, அந்த குறையையும்
போக்கி அணி பெற்ற சன்மார்க்கமாக அணிமணிகளெல்லாம் போட்டு அலங்கரிக்கப்பட்ட தூய்மையாக்கப்பட்ட சன்மார்க்கமாக மாற்றுவதற்காக எனக்கு அருளிய தாயே என்று வள்ளல் பெருமான் சொல்லுவாரே, அப்படி இந்த அளிப்புறு மகிழ்வால் மங்கள கோலம் அணி பெற புனைக, இந்த அணி மணிகளையெல்லாம் அணி பெற என்றால் சிறப்பான உருவமாக சிறப்பான நிலையாக எந்த குறைகளும் அற்ற நிலையாக ஆன்ற சன்மார்க்கம் என்ற நிலைக்கும் மீறி அடுத்த நிலையிலே அணிபெற்ற சன்மார்க்கத்தில் உள்ள ஒழுக்க சீலர்களாக இருந்து அணிபெற புனைய விரைந்தே, அதுவும் இரண்டரை கடிகை நேரம்தான் இருக்கிறது, இந்த இரண்டரை கடிகை நேரம் உனக்கு போதும், எனவே விரைந்து இந்த மணக்கோலத்தை நீ கொண்டு கொள், மணக்கோலத்தை அலங்கரித்துக்கொள், மணக்கோலத்திலே நீ மிகச் சிறந்த அணி பெற புனைய, இது இப்படி செய்தால் நான் இந்த அருளொளி திருவை உடனடியாக இரண்டரை ஒரு மணி நேரத்தில் திருமணம் செய்து வைக்கிறேன், இதை வெளிப்பட உரைத்தாம் என்றனர் மன்றில் விளங்கு மெய்ப்பொருள் இறையவரே. இது மெய்ப்பொருளான இறையவர் என்னிடம் சொல்லியிருக்கிறார். இப்படித்தான் இந்த மெய்ப்பொருள் இறைவனாக இருக்கின்ற அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் களிப்பொடு மகனே அருளொளி திருவை கடிகை ஓர் இரண்டரை அதனில் ஒளிப்பிலாது உலகம் முழுவதும் அறிய உனக்கு நன்மணம் புரிவிப்பாம், அளிப்புறு மகிழ்வால் மங்களக் கோலம் அணிபெற புனைய நீ விரைந்தே. வள்ளல் பெருமான் கூட மரணமிலா பெருவாழ்வு சுத்த சன்மார்க்க நிலையிலே பெருநிலையை அடைய வேண்டுமென்றால் இன்னும் நேரம் போதாது, உடனே விரைந்து செய்ய வேண்டும், அதற்காகத்தான் நீங்கள் தவம் தியானம் என்று இதிலே இறங்கிவிட்டால் மூடம் உண்டாகிவிடும் என்று வள்ளல் பெருமான் சொல்வார். நேரம் பத்தாது, அதனால் இதனையெல்லாம் செய்யாமல் ஜீவகாருண்ய ஒழுக்கத்திலே தலை சிறந்தவர்களாக பசி கொடுமையை உணர்ந்து அந்த பசிப்பிணியை போக்குபவர்களாக கொல்லாமையோடு இருந்து உயிர் இரக்கத்தை பேணி பாதுகாப்பவர்களாக தத்துவங்களை வெற்றி கொள்பவர்களாக நம்முடைய உள்ளத்தில் இருந்தே நாம் நம்மை பக்குவப்படுத்தி கொள்ளுகின்ற அந்த ஒழுக்கம்தான் ஜீவகாருண்ய ஒழுக்கம், இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம். இது எங்கேயும் காடு மலை போன்று தனிமையான இடத்திற்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை, இருக்கின்ற இடத்திலேயே ஒரு அடுப்பை பற்ற வைத்து அதிலே கஞ்சியோ கூழோ காய்ச்சி இல்லாதவருடைய எந்த ஆதாரமும் இல்லாதவருடைய பசிப்பிணியை போக்குவது இதற்கு முதற்படி, தத்துவங்களை வெற்றி கொள்வது அதற்கு அடுத்தடுத்தபடி, கோபங்களை சினத்தை காமத்தை நாம் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவது ஒரு படி. இப்படி அணிபெற புனைகனி, இப்படிப்பட்ட நிலைமையிலே ஒவ்வொருவரும் நாம் அணிபெற்ற நிலையை உருவாக்கி கொண்டால் விரைந்து உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று இறைவன் சொல்கிறார். அப்படிப்பட்ட நிலையிலே அருள் ஒளி திருவை இறைவனே திருமணம் செய்து வைப்பார். அப்படிப்பட்ட நிலையிலே தான் நாம் இன்று வருமோ நாளைக்கே வருமோ என்ற பாடலிலே சொல்வது வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகத்தை பெற முடியும், அதற்கு ஒரு மணி நேரம் போதும் என்பதை வள்ளல் பெருமான் தெளிவாக இறைவன் உணர்த்த நமக்கு உணர்த்தியிருக்கிறார் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.